நாட்டின் 75வது சுதந்திர தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். திருநெல்வேலியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அடைமுதப்பான் குளம் கல்குவாரி விபத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டவர்களுக்கு வீரதீர செயலுக்கான விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தூத்துக்குடி மாநகராட்சியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மேயர் ஜெகன் பெரியசாமி தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மாநகராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய 60 அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மேயர் ஜெகன் பெரியசாமி நற்சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். விழாவில் துணை மேயர் ஜெனிட்டா செல்வராஜ், மண்டல தலைவர்கள் பாலகுருசாமி, நிர்மல்ராஜ், கலைச்செல்வி மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் துறைமுக ஆணைய தலைவர் டி கே ராமச்சந்திரன் தேசிய கொடியை ஏற்றினார். அப்போது பள்ளி மாணவர்கள் ஆக்சிஜன் நிரப்பப்பட்ட மூவர்ண கொடி பலூன்களை வானில் பறக்கவிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற 75வது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் அனிஷேகர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் பல்வேறு படைப்பிரிவுகள் வழங்கிய அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விழாவில் வருவாய்த்துறை, மின்வளத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, தாட்கோ உள்ளிட்ட 15 துறைகளின் சார்பில் 40 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விழாவில் சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு மாவட்ட ஆட்சியர் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். திருப்பூரில் மாவட்ட ஆட்சியர் வினித் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினர், தீயணைப்புத்துறையினர், ஊர்காவல் படையினர் வழங்கிய அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விழாவில் அமைதியை வலியுறுத்தும் வகையில் வானில் வெண்புறாக்கள் மற்றும் வண்ண பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசு துறைகள் சார்பாக 229 பயனாளிகளுக்கு 1,41,00,000 ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. சென்னை கொடுங்கையூர் சேலைவாயில் பகுதியில் கைலாசநாதர் கலை மேம்பாட்டு அறக்கட்டளை தலைவர் மாலினி ராஜேந்திரன் மற்றும் ஜெய் நாட்டியப்பள்ளி செயலாளர் அனிதா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பாக்கியநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே இளங்கடம்பனூர் ஊராட்சியில் விளைநிலங்களுக்கு நடுவே மணல் குவாரி அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் சுதந்திர தின விழாவை புறக்கணித்து வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மணல் குவாரி அமைப்பதற்கான வாய்க்கால்கள் அடைக்கப்பட்டிருப்பதால் பாசனத்திற்கு தண்ணீர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர்.